ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் தான். எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோசு, கேரட்டு, கடவு மிளகா, வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மூணு முட்டையை நம்ம ஸ்டவ்வில் போட்டு நம்ம முட்டை பொடிமஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எடுத்து உப்பு போட்டு வேக வச்சுருங்க. ஸோ பொடிமஸ் போட்டு தான் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சமில் வெறும்ல சாப்பிட்டுக்கோங்க, உடம்புக்கு நல்லது. ஸோ அப்புறம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கோசு, கேரட்டு, கொடை மிளகா, வெங்காயம், அது எல்லாத்தையும் நல்லா ஆஃப் பாயில்டாக வேற வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சோறு இருக்கு பாருங்க, அதையும் தட்டி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் இருக்கு பாருங்க, பெப்பர் நல்லா தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காட்ட வேணுமோ காட்டத்துக்கு ஏற்றப்பல பெப்பர் தூவி விட்டுக்கோங்க. ஸோ கூட சோயா சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், கெச்சப், இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெயிட் என்ன பண்ணணும், நம்ம முட்டை பொடிமாஸ் பண்ணி வச்சுக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட எக் ஃப்ரை ரைஸ் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நான் கெச்சப் வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.